Now question number exercise 9.3 question number 1 la subdivision 5 12th mass paathutirukrom here you are given this idha nama enna pannikalam appadina cos power of theta then sin cube theta va sum sin square theta into sin theta d theta எப்படி மிஸ் இப்படி எல்லாம் பிரிக்கிறீங்க அப்படின்னா பை ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இது வந்து உனக்கே தோணும் இப்படி பிரிக்கலாம் அப்படின்னு. இப்போ சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டாவை கழிவு ரைட் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த சயின் தீட்டா டி தீட்டாவை நான் அப்படியே ப்ராக்கெட் ஃபார்மில் போட்டு எழுதுகிறேன். நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஒய் வி ஆர் ரைட்டிங் டிஜிஸ் இங்கே 0 to 5/2 இதை உள்ளே கொண்டு போ. ஸோ தட் காஸ் பவர் ஆஃப் தீட்டா மைனஸ் காஸ் பவர் 2 + 2.5 மீன் 5/2 தீட்டா தென் இந்த இடத்துல சைன் தீட்டா டி தீட்டா. இப்போ இதை பார்த்தீங்கன்னா யூ கம் டு நோ திஸ் இந்த காஸ் தீட்டாவை சம் டீன்னு வச்சுட்டா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ யூ ஆர் கெட்டிங் சைன் தீட்டா டி தீட்டா இல்லையா. புட் காஸ் தீட்டா ஈக்குவல் டு சம் டி டி ஆர் எக்ஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் காஸ்னால் மைனஸ் வருமா. ஸோ மைனஸ் சைன் தீட்டா டி தீட்டா ஈக்குவல் டு டிடி. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்ட்டிங் மிஸ்டேக் ஹியர் ஒன்லி. இந்த இடத்துல வந்து டி தீட்டா போட மறந்துடுவாங்க. இங்கே தீட்டா வரப்போ கண்டிப்பாக டி தீட்டா போடணும். இப்போ சைன் தீட்டா டி தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சைன் தீட்டாக்கு பதிலாக என்ன போடலாம் மைனஸ் டிடின்னு போடலாம். அதே மாதிரி காஸ் தீட்டாக்கு பதிலாக யூ கேன் ரைட் ஏன்னா காஸ் தீட்டாவை டீன்னு வச்சுருந்தோம். ஸோ டி பவர் ஆஃப் மைனஸ் டி பவர் 5/2. பட் இன்னும் என்ன பண்ணணும்னா லிமிட் ஆல்சோ சுட் பி சேஞ்சுடு இந்த லிமிட்டும் மாறும். அப்போ இந்த லிமிட்டை மாற்றுறப்போ லிமிட் என்னவாக இருந்தது 0 to 5/2 அப்படின்ட்டு இருக்கு. அப்போது இந்த இதுக்கு ஜீரோன்னு போடு. இங்கே காஸ் தீட்டாக்கு பதிலாக என்ன போடுற ஜீரோ ஜீரோன்னு போட்டால் வாட் இஸ் காஸ் 0 1. அப்போ டி வேல்யூ 1. இந்த டீங்கிறது என்னவா மாறிடுச்சு 1. அப்போ இது வந்து 1. ஸோ இந்த இடத்துல தீட்டா இதுவாக இருந்தால் டி வேல்யூ என்னவா மாறிடுச்சு 1. நெக்ஸ்ட்டு வந்து தீட்டாவுக்கு யூ ரைட் 5/2 இல்லையா. ஸோ 5/2 காஸ் 5/2 என்ன 0. அப்போ டீயோட வேல்யூ என்ன 0. அப்போ டீயோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி மாறி. ஸோ வென்எவர் யூ சேஞ்ச் திஸ் த லிமிட் ஆல்சோ வில் பி சேஞ்சு. அப்போ லிமிட் இங்கே என்னவோ மாறிடுச்சு ஜீரோன்னு போட்டால் ஆன்சர் என்ன வந்துச்சு 1. 5/2 போட்டால் ஆன்சர் என்ன வந்துச்சு 0 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. கரெக்டா இன்னும் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ 1 0. ஸோ கரெக்ட் உண்டு. தென் இப்போ வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இந்த மைனஸ் எடுக்கணும் அப்படின்னா இதை 0 to 1 கூட மாற்றிக்கலாம். ஏன்னா இங்கே மைனஸ் வருதா இந்த மைனஸ் எடுக்கணும் அப்படின்னா இதை 0 to 1 மாற்றிக்கலாம். ஸோ இன்டகிரல் 0 to 1 டி பவர் ஆஃப் மைனஸ் டி பவர் 5/2 தென் டி டி இதை அழிச்சிடலாம். நாம் இப்போ என்ன பண்ணலாம் இன்டகிரேட் பண்ண இன்டகிரேட் பண்ண என்ன வரும் டி பவர் ஆஃப் ப்ளஸ் 1/2 + 1 என் ப்ளஸ் 1 ஃபார்ம்லா தென் மைனஸ் டி பவர் 5/2 + 1 தென் 5/2 + 1 லிமிட் என்ன 0 to 1. நாம் அப்ளை த லிமிட் 1 பவர் சம்திங் சேம் தான் இது இங்கே என்ன வரும் 3/2 தென் இங்கேயும் 1 பவர் சம்திங் சேம் ஸோ இங்கே 7/2 இல்லையா. ஸோ ஈக்குவல் டு இதை ரெசிப்ரோக்கில் எழுதுனா 2/3 மைனஸ் 2/7 இங்கே கிராஸ் எல்சியம் என்ன 21. ஸோ 7 7 2 14 தென் 3 times 3 2 6 8/21. ஸோ கரெக்டு ஆன்சர் வந்து 8/21. நம்ம இந்த இதுக்கு முன்னாடி அந்த ப்ரீவியஸாக செஞ்ச சம்முக்கு ஒரு டைம் ஃபார்முலா ரீகால் பண்ணி பார்க்கலாம். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஃபஸ்ட்டு சம்மில் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இன்டகிரல் dx/x² மைனஸ் a² ஈக்குவல் டு 1/2a இன்ட்டு
log of x minus a by x plus a. இது தேவையில்லை, ரெண்டு மூணு சமக்கு ஒரு தடவை ஃபார்முலாவை ரீகால் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ இன்டெக்ரல் dx பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் பை ஏ டேன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அடுத்தது இன்டெக்ரல் dx பை கீழே ரூட் வரும், ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ், தென் அனதர் ஃபார்முலா இ பவர் எக்ஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், அண்ட் அனதர் ஃபார்முலா ஸோ ஃபார் வி யூஸ்டு ஒன் ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ. இந்த ஃபார்முலா எல்லாமே இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம படித்தோம். இந்த ஒரே ஒரு டவுட்டு மட்டும் பார்த்துக்கலாம். இங்கே வந்து நமக்கு ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு கரெக்டு தான், ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்.